இது மார்னிங் கேஃபே. ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷான செக்மெண்ட்டோட நானும் ஸ்வதிஷ்டாவும் வந்துட்டோம். அதாவது சுஜிதா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் பாடல் தான் பாடிட்டு இருப்பாங்க, ஆனால் நேற்று ஒரு ஹிந்தி சாங் பாடி செம்மையாக கலக்குனாங்க இல்லையா சுதிஷ்டா? ஸோ இன்னைக்கு என்ன பாடல் பாட போறாங்க, என்ன பாடல் பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை அப்படிங்கிற ஒரு கிளாசிக் எவர் கிரீன் சாங் பற்றி தான் பேச போறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 11. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். உள்ளதா பொருள் தேடி உணர்ந்தேன், உள்ளதா பொருள் தேடி உணர்ந்தேன். ஓதும் வேதத்தின் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாய். கள்ளம் அற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருள் ஆவாய். கள்ளம் அற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருள் ஆவாய். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ஆபேரி பீம் பிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகத்தை நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்த இந்த கீர்த்தனை சரஸ்வதியின் மேலே மகாகவி திரு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய பாடல். சுப்பிரமணிய பாரதியார் அவருக்கு இந்த பாரதிங்கிற பட்டமே எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலி சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம், அதாவது அந்த எட்டயபுரம்னு சொல்லக்கூடிய ஊரில் தானே இவர் அவதாரம் பண்ணுறார். அந்த எட்டயபுரம்ங்கிற ஊரில் பாரதியார் பிறந்ததுக்கப்புறமே சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஞானமானது ரொம்ப அபரிமிதமாக இருக்குன்னு எல்லாருமே உணர்ந்தார்கள். அப்போது அந்த ஜமீன் சமஸ்தானம்னு அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு, ராஜாக்கள் எல்லாம் இருந்தா. அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாரும் ஒரு சோதனை ஒன்று வைக்கிறாளாம். அந்த சோதனை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கேள்வி கேட்டாலும், எவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டாலும் சலிக்காமல் அதற்கு டக்கு டக்குன்னு பாரதியான இவர் பதில் சொல்கிறார். சுப்பிரமணியன்கிறது தான் அவரோட பேர். இந்த சுப்பிரமணியன்கிறவர் அப்படி பதில் சொன்ன உடனேவே அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா, அந்த சரஸ்வதியும் இந்த குழந்தையும் வேறு வேறு கிடையாது, அதனால அந்த சரஸ்வதிக்கு பாரதின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா, அதே பாரதிங்கிற திருநாமத்தை பட்டமாக இவருக்கு நம்ம கொடுத்துடலாம், இந்த குழந்தைக்கு கொடுத்தா அது மிகையாகாது அப்படின்னு சொல்ல, அதன் பிறகு பாரதிங்கிற பட்டம் இவருக்கு கிடச்சி சுப்பிரமணிய பாரதின்னு அழைக்கப்பட்டு இன்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று போற்றப்பட்டு அதீதமான பெருமைகளோடு இருக்கக்கூடியவர் சுப்பிரமணிய பாரதி. அவர் எழுதிய கீர்த்தனம் தான் இது, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு. சரஸ்வதியினுடைய ரூபத்தையும் அவள் எதிலெல்லாம் இருப்பாள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கின்றார். சரஸ்வதி கலைமகள் என்ற பெயர் கொண்டவள். கலைகளுக்கெல்லாம் அவள் அதிபதியாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு கலைமகள் அப்படின்னு பேர். அந்த கலைமகளானவள் இல்லாத கலை ஏது? எல்லாமே கலை தானே. சமையல் ஆரம்பித்து பேசுறதில் ஆரம்பித்து பாடுறதில் ஆரம்பித்து எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கலையாகத்தான் இருக்கின்றது. அப்படி அந்த கலைகளுக்கு எல்லாற்றுவற்றிலும் உள்ளே இருக்கக்கூடியவ தான் கலைமகளான சரஸ்வதி. மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள்.
கோதகன்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோவில் ஈதனைத்தும் எழில் உடை உற்றாள் இன்பமே வடிவாகிடப் பெற்றாள் அப்படின்னு சொல்கிறாள். அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதியை வர்ணிக்கக்கூடிய இந்த கீர்த்தனம் ஆபேரி ராகத்தில் ரொம்ப பிரசித்தியாக, அதாவது பீம் பிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ராகத்தில் பாடப்பட்டு வருது. அதே போல் இந்த கர்நாடக தேவகாந்தாரிங்கிற ராகத்தில் கடலூர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக ஒரு முருகன் பாட்டு எழுதினார். அதில் வரும்பொழுது காண ஆயிரம் கண் வேண்டும் உன்னை காண கண்ணாயிரம் வேண்டும் உன்னை காண முருகனை காண கந்தனை காண கண்ணாயிரம் வேண்டும். இது கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகம். இந்த ராகத்தில் இந்த முருகன் பாட்டை கடலூர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் இயற்றி டாக்டர் ஸ்ரீமதி நித்யஸ்ரீ மகாதேவன் ரொம்ப அதீதமாக பிரசித்தியாக பாடக்கூடிய ஒரு கீர்த்தனம் இது. அதே போல் திரை இசை அப்படின்னு எடுத்தால் திருவிளையாடல் படத்தில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த ஆபேரி ராகத்தில் உண்டு. அதாவது பக்தி பண்ணுவதற்கு ஆபேரி ராகம் ரொம்ப உகந்தது, எளிமையாக பாமரனுக்கு கூட புரியக்கூடிய ராகம், பண்டிதர்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ராகம் அது. அதனால் எந்த இடத்துல இந்த பாட்டு வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் நாள் வந்து பாலையா அவர்கள் ஒரு நாள் போதுமா அப்படின்னு பாடி முடிச்சாருது. அப்படி ஒரு நாள் போதுமானு பாடி முடித்ததுக்கப்புறம் அவர்களுக்கு நடுவில் ஒரு யார் பாட்டில் ஜெயிக்கிறதுன்னு வரும்பொழுது இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனைன்னு இறைவனிடத்தில் போய் பாடுவார். அந்த அற்புதமான பாட்டு இந்த ஆபேரி ராகம் தான். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே பாடி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே வசை வருமே பாடி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மணக்கும் ஞான பாட்டினிலே உயிர் மணக்கும் ஞான பாட்டினிலே வெற்றி ஒருவருக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இந்த பாட்டு இறைவனிடத்தில் கெஞ்சுற மாதிரி ஒரு பாவம் இல்லையா, இப்படி ஒரு இக்கட்டு இந்த மதுரைக்கு வந்ததே யார் காப்பாற்றுவது, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ அப்படின்னு கெஞ்சும் வண்ணம் அந்த கெஞ்சுற பாவத்தில் இறைவனிடத்தில் உருகி உருகி பக்தி பண்ணக்கூடிய பாவத்தில் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணது தான் இந்த இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அதற்கும் இந்த ஆபேரி ராகம் எத்தனை அழகாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியறது. அதே போல் பானுமதி அம்மாவுடைய பாட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டு. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே அன்ன நடை மின்னுவது கண்ணியிலமானே வண்டு வந்தது எப்படியோ கண்ணியிலமானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டும் ஆபேரி ராகத்தில் தான் இருக்குது. இன்னும் அழகழகாக பல கீர்த்தனங்கள் இருக்குது, அழகழகாக எத்தனையோ சமீப காலத்தில் வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் இருக்குது. அனைத்தையும் வரும் பகுதியில் நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். தஷிகா, ஜென்ரலாக நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போய் நம்மளோட ஜாதகத்தை வந்து நம்ம காட்டுவோம், நம்மளோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு தோணும் இல்லையா, சார் கடவுளுக்கெல்லாம் ஜாதகம் இருக்குமா, அவங்களோட ஜாதகம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு கடவுளோட ஜாதகத்தை பற்றி தான் நம்மளோட டாக்டர் லைன் கே ராம் சொல்ல வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம்.
மார்னிக்கபே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீகத்தை பற்றி, ஜோதிடத்தை பற்றி, சாஸ்திரத்தை பற்றி, மந்திர எந்திர தந்திரங்களை பற்றி, பரிகார சாஸ்திரங்களை பற்றி, மனையியல், எண்ணியல், இந்த மாதிரியான பல்வேறு சாஸ்திரங்களை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட உயிரோட்டமாக, ஆழமாக, உன்னதமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஜாதகம் அப்படிங்கிற இந்த ஜோதிட சாஸ்திரம் மனுஷாளுக்கு மட்டும் தானா, அல்லது உயிரினங்களுக்கு மட்டும் தானா, அல்லது மரம் செடிகளுக்கும் ஜாதகம் இருக்குதா, அல்லது நாட்டுக்கு ஜாதகம் இருக்குதா, அல்லது கடவுளுக்கே ஜாதகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மீனாக இருந்தாலும், மானாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் நிச்சயம் இருந்துகிட்டு இருக்கோம். ஜாதகம் இல்லாத பட்சத்தில் பிறந்த தேதியோ, பிறந்த வருஷமோ, பிறந்த மாதமோ, பிறந்த நேரமோ தெரியாமல் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு தன்னுடைய கை ரேகையில், அதாவது தன்னுடைய ஆண்களாக இருந்தால் வலது கை ரேகையை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவே பெண்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், இடது கையை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கை ரேக சாஸ்திரத்தை பொறுத்து அப்படி இருக்கும் பொழுது கடவுளுக்கே ஜாதகம் இருக்குது. சாதாரணமாக கைரேகையை பார்த்தோ, பிறந்த தேதியை வச்சோ ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியுது. எதிர்காலத்தை பற்றி, நமக்கே தெரியாத எதிர்காலத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது ஆத்மபூர்வமாக அதே சமயத்தில் ஆச்சரியத்தின் உச்சமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒருவருக்கு ஜாதகத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கும் பொழுது அச்சமில்லாத ஒரு உச்சத்தை நிச்சயமாக தொட முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஜாதகம் அப்படிங்கிற சாஸ்திரம் அப்படிங்கிற நவகிரகம் அப்படிங்கிறது நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையோ அல்லது உலக அனுபவங்களையோ உண்மையாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த வகையில் ஜாதகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாம் நம்பலாம் அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக ஒரு ராமசாமியோ அல்லது குப்புசாமியோ உதாரணமாக வச்சு சொல்கிறத விட, அதாவது கடவுளுக்கே ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோங்க. அதில் வந்து நம்ம எல்லோருக்கும் இலகுவாக தெரியக்கூடிய பிள்ளையார், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய பிள்ளையாருக்கும் ஜாதகம் இருக்குது. அதே சமயத்தில் ஆனை முகன் என்று அழகுன்னு சொன்னாலே அழகுக்கு மறுபெயர் முருகன் அப்படிங்கிற அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கும் ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏறு முகம் காணணும் அப்படின்னா ஆறு முக வழிபாடு வச்சுக்கணும். அதே சமயத்தில் கணங்களுக்கெல்லாம் அதிபதி, எந்த கணமாக இருந்தாலும் முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களாக அருளக்கூடிய கணபதியுடைய வழிபாடு எல்லா மனுஷாளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும், எதிர்பார்க்க முடியாத ஏமாற்றம் இல்லாத மாற்றத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த பிள்ளையாருக்கு உலகத்தில் உள்ள அத்துணை மனுஷாளுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய மாபெரும் கடவுளாகிய பிள்ளையாருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அந்த சுக்கர பகவான் பிள்ளையாருடைய ஜாதகத்தில், அதாவது கன்னி ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கர பகவான். யாருடைய ஜாதகத்தில்? பிள்ளையாருடைய ஜாதகத்தில். அதே மாதிரி ஆடம்பரமான எண்ணங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கைகளையும் மிகப்பெரிய, அதாவது அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்களை கவரக்கூடிய ஆச்சரியப்படும்படியான அழகையும், எதிரியாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அழகை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்பது கிரகங்கள் இருக்கும் பொழுது சுக்கர பகவானை பற்றி நம்ம ஏன் எடுத்து இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு அழகு, அம்சம், அதே சமயத்தில் வசியம், இந்த மாதிரியான சகல விஷயங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய அம்சம் இந்த சுக்கர பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாகவே ஒருவர் வந்து திடீர்னு நல்லா இருந்தார்னு வைங்களே, அதாவது நல்ல முறையில் ஆடம்பரமான வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில் வறுமையில் இருந்துட்டு திடீர்னு பெருமையாகவோ ஆடம்பரமாகவோ ஒரு மனுஷால் வாழ்ந்தார்னு வைங்களே, நமக்கு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் சாதாரணமாகவே நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு ஏதோ சுக்கரசு அடிக்க மாட்டிருக்குது, அதாவது அவருக்கு ஏதோ சுக்கரசு நடக்க மாட்டிருக்குது, சுக்கர யோகம் இருக்க மாட்டிருக்குது அப்படின்ட்டு எல்லோருமே யதார்த்தமாக பேசுவோம். அந்த சுக்கர பகவான் முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில், அதாவது கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய ஆடம்பர பிரியர் என்று சொல்லக்கூடிய அம்ச வம்ச வலிமை பொருந்திய அந்த சுக்கர பகவான் முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் மீன ராசியில் உச்சம் பெற்று இருந்ததுனால ஒன்றுக்கு இரண்டு திருமணம், அதுவும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பிள்ளையாருடைய ஜாதகத்தில் கணபதி என்று வர்ணிக்கப்படுகிற கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதியுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலஸ்தர காரகனாகிய சுக்கர பகவான்
கன்னி ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அப்போது சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்ததுனால பிள்ளையாருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மரியாதையோடு உதாரணம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது நம்ம வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னாலோ அல்லது திருமணம் ஏற்பாடு வச்சதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை வைக்கும் பொழுது திருமணமே ஆகாத பிள்ளையாருக்குத்தான் முதல் முதல்ல பத்திரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நகைச்சுவையோடு மட்டுமல்ல உங்களுக்கு நியாயமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணமே ஆகாத பிள்ளையாருக்கு நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம். அதுவும் முதன் முதலாக முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த பிள்ளையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபொடியாக்கி நம்மளை அணு தினமும் அணு நேரமும் கன நேரமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். காப்பாற்றக்கூடிய அந்த கடவுளுக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்ததுனால திருமணம் அப்படிங்கிற ஒரு வைபவம் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் யானை முகன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த பிள்ளையாருக்கு அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அழகுக்கு மறுபெயராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான அளவுக்கு அழகு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் நவ கிரகங்களை பொறுத்தளவுக்கு நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய யோகமாக இருந்தாலும் சரி அல்லது தியாகமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கடவுளாகவே இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பேசும்பொழுது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது 1000 பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு எதற்காக சாஸ்திரம் சொல்லுது. அப்போ சாஸ்திரம் உண்மையா பொய்யான ஒரு விஷயத்தை, அதாவது சாஸ்திரம் பொய் சொல்லலாம் ஒரு பொய்னா பரவாயில்ல 1000 பொய்யை சொல்லியாவது திருமணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதே, அப்போ அந்தளவுக்கு சாஸ்திரம் பொய் சொல்லி சொல்லுதா? சாஸ்திரமே பொய் சொல்லி சொல்லும் பொழுது நம்ம பொய் சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிற சூட்சுமத்தை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். அடுத்த பகுதியான அறிவும் ஆரோக்கியம்ல நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை எந்த சித்தரோட பாடல் எடுத்து என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போறாரு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். எஸ், வாங்க பார்க்கலாம் அறிவும் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நம. நேயர்களுக்கு வணக்கம். இது அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது முன்னோர்கள் ஞானிகள் குறிப்பாக சித்தர் பெருமக்கள் சொல்லி சென்ற ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இனி வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகள், இவைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வர இருக்கின்றோம். அந்த வகையில் எண்ணற்ற பழக்க வழக்கங்கள், அதிலே உணவு முறை. இந்த உணவில் ஒரே சுவையான உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய வழக்கம் ஒரு சிலர் மத்தியில் இருக்கலாம். எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும், ஒரு சிலர் எனக்கு காரமாக இருக்கணும் இப்படி. ஆனால் 6 சுவை நம்ம உணவில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இனிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு. இந்த கசப்பு சுவையை அதிகமாக யாருமே விரும்புவது கிடையாது. பாகக்காயோ ஐயோ ரொம்ப கசக்கும் வேண்டாம், சுண்டைக்காய் வேண்டாம், கோவைக்காய் வேண்டாம், கசப்பான காயே வேண்டாம். அறு சுவையில் கசப்பும் அளவோடு தேவையான சுவையே. இந்த சுவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே நேரத்தில் மறந்து போன ஒரு சுவை அது கசப்பு. அதனால் நாம் அடையக்கூடிய ஆரோக்கிய கேடு என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நம் உடலானது பல்வேறு செல்களினால் இயங்கக்கூடியது. அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு கழிவு வெளியேற்றம் முறையாக நடைபெறாது போகின்ற நிலையில் குடற்கிருமிகள் உற்பத்தியாகும். உருண்டைப்புழு, கொக்கிப்புழு, தட்டைப்புழு, நாடாப்புழு, இது போன்ற கிருமிகள். இந்த கிருமிகள் எல்லாம் கசப்பான சுவையுள்ள உணவு வகைகளிலே
வளராமல் அழிக்கப்படுகிறது. ஆகவே ஒரு சுழற்சி முறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். தானிய உணவு, மாவுச்சத்து உணவு, புரதச்சத்து உணவு, கொழுப்புச்சத்து உணவு, சுவைகளில் கட்டாயமாக கசப்பான உணவு வகைகளும் ஒவ்வொருவரும் சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு பழக்கமாகவே வைத்து கொண்டோம் என்றால் இந்த குடற்கிருமிகள் அதன் தாக்குதலிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாமல் இந்த கிருமிகள் பல ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். சிறு குழந்தைகள் அடிக்கடி படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பது, உறங்குகின்ற நேரத்திலே பற்களை நரநரவென்று கடிப்பது, பல்வேறு வகையான சரும தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் அடிப்படையான ஒரு காரணமாக இந்த குடற்கிருமிகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் தெரிந்து அறுசுவை உணவிலே கசப்பும் ஒரு சுவை என்பதை தெரிந்து அதை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக அந்த கிருமிகள் அங்கே அழிக்கப்படுகிறது. காலை உணவு முடித்து அன்றாட பணிகளுக்கு அவரவர் செல்லுகின்றோம். மத்தியான உணவு சாப்பிட்டு ஒரு சிலருக்கு உறங்க செல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கலாம். சாப்பிட்டவுடனே ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் இருந்தால் தான் பரவாயில்ல, என்னுடைய உடல் சமன்படுது அப்படின்னு நிறைய சொல்கிறான். ஆனால் நமது முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வு எடுக்கத்தான் சொன்னாங்க, உறங்க சொல்லலை. ஆனால் கண் தானாக சொக்குது, என்ன பண்ணுறது, பழகிட்டோம். அதனால் உண்ட பின் ஓய்வு, அது இரவு நேரத்தில் உண்ட பின் குறுநடை, எளிமையான நடைப்பயிற்சி. வேலையெல்லாம் முடிஞ்சு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதுக்கு மேலே நாம் சாப்பிட்டு நாம் தூங்க போகிறோம். இது ஒரு நடைமுறையில் நிறைய பேர் மத்தியில் ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜீரண மண்டலமானது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் உறங்கும் பொழுது வயிறும் உறங்கணும். உண்பதற்கும் உறங்குவதற்கும் 1.5 மணி நேரம் இடைவெளி தேவை என்கிறது மருத்துவம். 10:30 மணிக்கு வந்தோம், சாப்பிட்டோம், 11 மணி ஆச்சு, 10 நிமிஷம் டிவி பார்த்தோம், அப்படியே படுத்துட்டோம். அப்போ என்ன ஆகுது, நாளடைவில் முறையற்ற செரிமானம், ஒழுங்கற்ற உணவு பழக்கத்தினால் பல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது. இந்த பகல் நேர உணவு, மதிய நேர உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு உறக்கத்திற்கு சென்றோம் என்றால் இந்த தச வாயுக்கள் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கான ஒரு சில வாயுக்கள் அந்த பணியை செய்கின்றன. அதற்காக பணி செய்வதா அல்லது உறக்கத்திற்காக பணி செய்வதா, அங்கே ஒரு குழப்பம் நிலவும். அதீத உடல் வெப்பம் ஏற்பட்டு ஜீரணம் மந்தம் ஏற்படும். ஆகவே பகல் நேர உறக்கம் பல ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குதிகால் வலி, முதலிலே வாதம் அதிகரிக்கும். பகலில் தூங்கணும் அப்படின்னா வாதம் அதிகரிக்கும். இப்போ ஒரு கொள்ளன் உலைப்பற்றை இருக்குன்னு வச்சுக்குவாங்க, ஒரு துருத்தின்னு ஒரு இதை கொண்டு இப்படி ஊத ஊத காற்றானது அந்த நெருப்பு ஜுவாலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது அங்கே இந்த காற்று போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த நெருப்பானது அதிகமாக இருக்குது. அதுபோல் நாம் உறங்கக்கூடிய நேரத்தில் உள்ளே செல்லக்கூடிய காற்றினுடைய அளவு 8 அங்குலம், இயல்பான நிலையிலே நம்ம மூச்சு வெளியே வரக்கூடிய அளவு 12 அங்குலம். ஆனால் உணவு சாப்பிட்டு மத்தியான நேரத்தில் உறங்க போனால் 40 முதல் 50 அங்குல காற்று வெளியேறி அதிகப்படியான வெப்பமானது விளைகிறது. இதனால் பல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு தானியங்களை அறிமுகப்படுத்தி இந்த தானியத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கு புரிய வைத்து அவற்றை உண்ண செய்ய வேண்டும். ஏன்னா அன்றைக்கி எவ்வளோ திடகாத்திரமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த திடகாத்திரத்திற்கான அடிப்படையான காரணம் தானியங்கள் தான். அதே போல் உணவு உண்ட முடித்தவுடன் தாம்பூலம் போடக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கம் இருந்துச்சு. வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து மென்று சாப்பிடும் பொழுது அந்த செரிமானத்தை வெகு சுலபமாக்குச்சு அந்த முறைகள். யாரெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டாங்களோ அவங்களுடைய செரிமானங்கள் மிக சிறப்பாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அளவில் சுண்ணாம்பை சேர்த்துக்கிட்டதுனாலையும் அவங்க எலும்பு வந்து உறுதியாக இருந்தது. ஆக இந்த தாம்பூலம் போடக்கூடிய முறையினே சித்த மருத்துவத்தில் உண்டு. எப்போ அதை கூட புகையிலையை சேர்த்துனாங்களோ அன்னைக்கு தான் அங்கே பிரச்சனை ஏற்பட்டதே ஒழிய தாம்பூலத்தினால இல்லை. ஆக
இந்த தாம்பூலம் போடக்கூடிய முறைகளும் நல்ல ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய முறை என்பதை தெரிந்து இது போன்ற மேலும் மேலும் பல தகவல்களை அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வெறும் தத்துவங்கள் அறிவுரை மட்டுமல்லாமல் உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஆரோக்கிய குறைபாடுகள் அதுக்கான காரணங்கள் அதை தீர்க்க உள்ள மருத்துவ முறைகளை பற்றியும் இனி வரக்கூடிய நாட்களிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தஷிகா, நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது தான். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து லைஃப் இப்படி இருக்குது, அவங்களுக்கு இது வருது, அவங்களுக்கு அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. கண்டிப்பாக நம்மளை நம்மளே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வராரு நம்மளோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிரசன்ன வெங்கடேஷன். வாங்க பார்க்கலாம் வெற்றி நிச்சயம். வணக்கம். இன்றைக்கி நாம் சுய மதிப்பீடு அல்லது செல்ஃப் இவாலுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன நானே மதிப்பீடு செய்துக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு வாகனம் வச்சுருக்கோம், அந்த வாகனம் நல்லா தான் ஓடிட்டுருக்கு, இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இந்த வண்டி கண்டிஷனில் தான் இருக்கா, ஆயில்லாம் கரெக்டாக இருக்கா. ஒரு வாரத்துக்கு 2 முறை வந்து காற்று அளவை செக் பண்ணணும் அப்படிம்பாங்க. நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நாம் அது நிற்கிற வரையும் போகலான்னு சொல்லி போயிடக்கூடாது. அப்படி போனால் பெரிய செலவை ஏற்படுத்திடும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் மதிப்பீடு செய்துக்கணும். இந்த மதிப்பீடு எப்படி செய்கிறது, எதை வச்சு மதிப்பீடு செய்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு 2000 வருஷம் முன்னாடி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகுதல் திருவினை தீராது ஆர்க்கும் கயிறு அப்படின்ற திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பருவத்தோடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய அந்த நம்முடைய காலம், நம்முடைய என்ன பதவியில் இருக்கிறோம், என்ன வயசில் இருக்கிறோம், பருவம், அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் செயல்பாடுகளும் இருந்துச்சுன்னா நம்முடைய வெற்றி அல்லது நம்முடைய பணம், நம்முடைய புகழ் இதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போகாது. அப்படி போகாமல் அதை கட்டி போடக்கூடிய அந்த கயிறு தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செல்ஃப் இவாலுவேஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையுதுன்னா, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், எந்த பருவத்தில் இருக்கிறேன், அதை பொறுத்து என்னுடைய செயல்கள் பொறுப்புகள் அனைத்திற்கும் தேவையான செயல்கள் எல்லாவற்றையும் நான் முழுமையாக செய்கிறேனா, நேற்று இருந்ததை விட இன்று நான் வளர்ந்திருக்கிறேனா, உயர்ந்திருக்கிறேனா, இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு நானே மார்க் போட்டுக்கிறது தான் இந்த செல்ஃப் இவாலுவேஷன் சொல்லக்கூடிய சுய மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று நமக்கு நாம் பொய் சொல்லிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லலாம். போன வருஷம் நான் 20,000 சம்பாதித்தேன், இந்த வருஷம் 25,000 சம்பாதிக்கிறேன், உண்மையிலேயே ரெண்டுமே பொய்யாக இருக்கலாம். மற்றவங்கக்கிட்ட நம்ம பொய் சொல்லலாம், நமக்கு நாமளே பொய் சொல்லிக்க முடியாது. அப்போ சுய மதிப்பீடு நேர்மையாக இருக்கும். இதையும் மீறி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறவங்க இருக்காங்க, அங்கே ஏதோ ப்ராப்ளம் அவங்களுக்கு. பட் பொதுவாக யாருக்குமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு நீங்களே மதிப்பீடு செய்துக்கும் பொழுது நீங்கள் வந்து பொய் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கே முடியாது. ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் யாருக்கும் எதுக்கும் நீங்கள் தயங்க வேண்டாம். ஏன்னா இது மதிப்பீடு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா சந்தோஷப்பட போறீங்க, மதிப்பீடு உங்களுக்கு நேர்மையாக இல்லைன்னா அதை நேர்மறையாக இல்லைன்னா நேர்மறையாக கொண்டு வரதுக்கான செயலில் ஈடுபட போகிறீங்க. யார் முன்னாடி நீங்கள் தலைக்குனிவு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது சுய மதிப்பீடில். அதாவது முதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு நம்ம பொய் சொல்லி நமக்கு நாமளே பொய் சொல்லிக்க மாட்டோம், அதனால் நேர்மையாக இருக்கும். ரெண்டாவது வந்து அதை சப்போஸ் நம்முடைய மதிப்பீடு நமக்கு திருப்திகரமாக இல்லைனாலும் நமக்கு ஒரு அசௌகரியமான சூழலை ஏற்படுத்துது, பிறர் முன்னாடி நம்ம வந்து தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படாது. அப்போ நமக்கு நாமளே மதிப்பீடு செய்துக்கிற பட்சத்தில் எதெல்லாம் மதிப்பீடு செய்துக்கணும் அப்படின்னா, நேற்றை விட இன்று நான் எந்த வகையிலெல்லாம் முன்னேறி இருக்கிறேன், இதுதான் என்னுடைய மதிப்பீடாக இருக்கணும். அதாவது நேற்றை விட இன்று என்னுடைய தகுதி உயர்ந்திருக்கணும். அப்படி தகுதி உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தரமும் உயரும் இல்லைங்களா. ஸோ
அப்போ அதற்கான செயலில் ஈடுபட்டுருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ நாலு விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல செல்ஃப், நான். ரெண்டாவது பர்சனல், என்னை சேர்ந்தவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். மூணாவது ப்ரொஃபஷனல், நாலாவது சோஷியல், சமூகம். இந்த நாலுலேயும் என்னுடைய மதிப்பீடு என்ன? முதல்ல நான் அப்படிங்கிறது, நான்ன்றது முதல்ல வந்து என்னுடைய அறிவு, ரெண்டாவது என்னுடைய உடல், மூணாவது என்னுடைய பொருளாதாரம். இந்த மூணு விஷயத்துலையும் நான் எப்படி இருக்கேன், நேற்று எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், போன வருஷம், நேற்றுன்னா எவ்ரிடே நம்ம இவாலுவேட் பண்ண வேண்டாம், பண்ணினா நல்லது தான், முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ரைசல் வைக்கிற மாதிரி நமக்கு நாமளே அப்ரைசல் வச்சுக்கிறோம். ஸோ செல்ஃப், என்னுடைய அறிவு, உடல் நலன் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குது, வளர்ந்துருக்கா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகுதா இல்லையான்னு. ரெண்டாவது பர்சனல், என்னுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தினர், அப்பா அம்மா, சகோதரர்கள், மனைவி, குழந்தைகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்கள்லாம் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பர்சனலான ஒரு ஆள், பர்சனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க. இவங்களுக்கு நமக்கும் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குது? நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கிறோமா, உதவி செய்கிறோமா, அவங்க நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா, அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு உபத்திரம் செய்யாதவங்களாக இருக்காங்களா, இதை மதிப்பீடு செய்யணும். மூணாவது வந்து ப்ரொஃபஷனல் இவாலுவேஷன், என்னுடைய தொழில் ரீதியாக நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலை வந்து கொஞ்சம் கூடியிருக்கா அல்லது அப்படியே தான் இருக்கா, இல்லை எதிர்காலத்தில் நல்ல மாற்றம் வருமா, இல்லை ஆபத்து இருக்கா, இதெல்லாம் நான் இவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது மதிப்பீடு செய்துகிட்டே இருக்கணும். நாலாவது சோஷியல், சமுதாயத்துக்கு நான் என்ன செய்கிறேன், சமுதாயத்தில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன். இந்த மூணையும் நான் நல்லா அச்சீவ் பண்ணுறேங்க, ஆனால் சோஷியல் நெட்ஒர்க் எனக்கு இல்லை, நான் சமுதாயத்துக்கு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை, அதை செய்யலை, சமுதாயத்துக்கு நான் எதுவுமே நான் எந்த நல்ல காரியமும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சு தான் நம்ம கருத முடியாது. சொசைட்டி ரொம்ப முக்கியம், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை முக்கியம். ஸோ இந்த நாலு விஷயத்துலேயும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, நேற்றுக்கு நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன். என்னுடைய பருவம் ரொம்ப முக்கியம், அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப புத்திசாலி. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஸ்கூல் படிக்கிற மாணவன், அதாவது கல்லூரி படிக்கிற மாணவன், நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை நான் தீர்மானிக்கணும் அப்படின்னா கட்டாயம் இருக்கணும் அந்த இடத்துல. பருவம், மாணவனாக இருக்கக்கூடிய உங்கள் வயசில் உங்களுடைய கட்டாயம் என்ன, அந்த பருவத்தினுடைய கட்டாயம் என்னென்னா, படிப்பது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, வேறு வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்வது, இதுதான் நம்முடைய பருவத்துக்கான கட்டாயம். இப்போ மாணவனாக இருக்கிறது ஒரு பருவம், குழந்தையாக இருக்கிறது ஒரு பருவம், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்த அந்த இளைஞர், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இளங்காலையாக இருக்கிறது அது ஒரு பருவம், திருமணம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பருவம், குழந்தை வளர்ந்து பெரிய பையனாகிறான், விவரம் தெரிஞ்ச ஒரு பையனாகிறான், அல்லது என்னுடைய பெண்ணுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு பெண்ணாகிறா அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பருவம், அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது ஒரு பருவம். அந்த மாதிரி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கணும், நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும். இப்படி இருந்தால் நம்முடைய வெற்றி முழுமையானதாக இருக்கும், வாழ்க்கை வளமானதாக இருக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த ஒரு வியாதியோடு நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயோட நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் நம்ம பரிசோதனை செய்து பார்க்குறது என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த சர்க்கரை நோயிலிருந்து கண்டிப்பாக நம்மளால் முழுமையாக வெளியில் வர முடியும். அந்த காலத்தில் வந்து சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே, இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மினிமம் ஒரு 2-5 பேருக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் இருக்கும். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா, இவங்க ஒரு பெரிய வியாதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நபருக்கு வந்து சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட வாழ்வியல் முறை தான். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறோம், பட் ஆனால் நம்ம உணவு முறைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் எதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க,
ஏன்னா அவங்க வந்து முழுசாக வந்து சிறுதானிய உணவுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸு, அதுக்கப்புறம் நார் சத்து பொருட்கள் எல்லாமே அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க. கூட வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுசாகவே அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு விஷயம் கூட இல்லாமல் நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு அரிசியாக இருந்தால் அது வந்து ரொம்ப மங்கலாக ரொம்ப டிம்மாக இருந்தால் அந்த அரிசியை நம்ம வாங்குறது கூட இல்லை. ஸோ நல்ல ஷைனிங்காக பளபளப்பாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாக இருந்தாலுமே நம்ம அந்த அரிசியை தான் கொண்டு நம்ம உபயோகப்படுத்திட்டுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு மெயினாக அந்த சர்க்கரை வியாதி வருது. நம்ம நெல்லில் இருக்கக்கூடிய அந்த தோலில் வந்து நிறைய வந்து நமக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மெயினாக வந்து இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். ஸோ அதனால் நமக்கு மெயினாக வந்து கைக்குத்தல் அரிசியை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் கைக்குத்தல் அரிசி கிடைக்கல, என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இரண்டு வேளை வந்து சிறுதானிய உணவு வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மதியம் ஒரு வேளை மட்டும் நீங்கள் அரிசி சார்ந்த உணவாக எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்து எதனால் வருது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சோம்பேறியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வருது. உடல் உழைப்பு வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே சர்க்கரை வியாதி வரும். அது கூட வந்து நம்ம உணவு எடுத்து எடுத்து வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது, அதாவது நம்ம எடுக்கிற உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெளியில் கலோரிஸாக போகணும். அப்படி இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே உடல் உழைப்பு இல்லாமல் அதே மாதிரி நல்லா ஹெவி ஃபுட்ஸாக எடுத்துக்கிறோம். மெயினாக வந்து அந்த கொலஸ்ட்ரால் நிறைஞ்ச ஃபுட்டான நான்வெஜ் நிறைய எடுக்கிறது, இல்லை கொழுப்பு சார்ந்த வெஜ்ஜாக இருந்தால் கூட கொழுப்பு சார்ந்த உணவுலாம் எடுத்துக்கிட்டு வேலை வந்து செய்யாமல் ஒரே இருப்பிடத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருது. இப்போ எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றுப்பகுதியில் வந்து கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. ஸோ அது என்ன விஷயம் பண்ணுதுன்னா, இன்சுலின் வந்து சுரக்கும், அடுத்து சுரக்காமல் போயிடும். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இன்சுலின் வந்து சுரந்தாலுமே அது பாடியில் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகணும். இப்போ இன்சுலின் வந்து சுத்தமாகவே சுரக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து அதை அப்சார்ப்ஷன் பண்ணணும், அதான் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மெட்டபாலிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம எடுக்கிற உணவு ஆரோக்கியமாக இருந்தாலுமே அது வந்து நம்ம உடல் வந்து உறிஞ்சிற தன்மை வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து, நான் டெய்லி வந்து கீரை எடுக்கிறேன் டாக்டர், பட் எனக்கு வந்து எனர்ஜி லெவலே சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம், நம்ம ஆரோக்கியமாக எடுத்தாலுமே நம்ம உடல் வந்து உறிஞ்சிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடலும் வந்து பஞ்சபூத சக்திகளால் ஆனது, நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம். அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம ஆகாயத்தில் நம்ம பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம உடல்லையும் இருக்குது. ஸோ அந்த மண் சக்தி தான் நம்ம உடல் சொல்கிறோம். ஸோ அந்த நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ப்ராப்பராக அப்சர்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து சுகர் வந்துருச்சு, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சின்ன வந்து யோகாசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸும் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டிலே இருக்கிற அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். வெந்தயம் வந்து டெய்லி ஒரு 5 கிராம் நீங்கள் பொடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா முழுசாகவும் எடுத்துக்கலாம். முழுசாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. பொடினா ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து உணவுக்கு முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து உங்களுக்கு கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்சுலின் வந்து நார்மலாகவே வந்து கணையத்துலேருந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட வாழ்வியல் முறை, நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ நம்ம அந்த லைஃப்க்கு வந்து மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா 5 செக்மெண்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். எஸ், ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான செக்மெண்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் தாஷிகா அண்ட் ஸ்வதிஷ்டா சைனிங் ஆஃப். இது மார்னிங் கஃபே.